ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் விரைவில் சட்டமாக நடைமுறைக்கு வர உள்ளது. அதன்பின் சட்டத்தை மீறி ஆன்லைன் சூதாட்டத்தை விளையாடினால் விதிக்கப்படும் தண்டனை விவரங்களை பார்க்கலாம். ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகள் பணம் அல்லது வேறு வெகுமதிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புள்ள அனைத்து ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாடுபவர்களுக்கு 3 மாதங்கள் சிறை அல்லது 5,000 ரூபாய் அபராதத்துடன் சிறை தண்டனை விதிக்கப்படும். ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பாக விளம்பரம் செய்தால் ஓராண்டு சிறை தண்டனை அல்லது 5,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும் எனவும் தமிழக அரசின் மசோதாவில் உள்ளது. ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகள் பணம் அல்லது வேறு வெகுமதிகளை வெல்ல வாய்ப்புள்ள அனைத்து ஆன்லைன் விளையாட்டுகளை அளிப்போருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 10,00,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும், இல்லையெனில் இரண்டும் சேர்த்து தண்டனையாக விதிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டுகள் தொடர்பான விளம்பரம் செய்து தண்டனை பெற்ற நபர் இதே தவறை மீண்டும் செய்தால் 1 ஆண்டுக்கு மேல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 10,00,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகள் அல்லது வேறு வெகுமதிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புள்ள அனைத்து ஆன்லைன் விளையாட்டுகளை அளித்தவர் ஒருமுறை தண்டிக்கப்பட்டு மீண்டும் தவறிழைத்தால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 20,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது.